ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். சனியும் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களின் அனுசரிப்பு குறையலாம். உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் இந்த மாதம் முழுவதும் சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க. பாகியஸ்தானத்திற்கு அதிபதியான சூரியன் அங்கேயே சஞ்சரிப்பது உங்களுக்கு யோகம்தாங்க. எடுத்து முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதிய பாதை புலப்படுங்க. தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. வேலை செய்யும் இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கும். தனித்து தொழில் செய்வது பற்றி சிந்திப்பீங்க. ஆவணி 8 தேதி கன்னிராசிக்கு செல்லும் புதன் அங்கேயே உச்சம் பெறாருங்க. உங்க ராசிக்கு 7-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் உச்சம் பெறுவதால் தொழில் வளம் சிறக்கும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்க. பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கலாம். பயணங்கள் பலனை கொடுக்கும். இந்த காலத்தில் எடுக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. ஆவணி 12 தேதி சிம்ம ராசிக்கு புதன் வக்ர இயக்கத்துல போறாருங்க. உங்க ராசிக்கு 9 இடத்தில் புதன் சூரியனோடு இணைந்து வலு விளக்குறாரு. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற புதன் வக்ரம் பெறுவது யோகம்தான். சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். பாதியில் நின்ற வேலைகள் மீதியும் தொடரும். கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்குங்க. ஆவணி 16 தேதி சிம்ம ராசிக்கு சுக்கரன் போறாரு. உங்க ராசிக்கு 6-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் உங்க ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமாக இருக்கிறதுனால சூரியனோடு இணையும் சுக்கரனால் நல்ல பலன்கள் கிடைக்குங்க. புதிய வேலை கிடைக்கும். அடகு வைத்த நகைகளை மீட்பீங்க. குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வுடன் கூடிய மாறுதல்கள் ஏற்படலாம். மாதம் முழுவதும் குருவும் சனியும் வக்ரத்திலேயே இருக்கிறாங்க. உங்க ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாக குரு இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. திடீர் திருப்பங்கள் தொழிலில் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் குரு சனி வழிபாட்டை செய்யுங்க. தனுசு ராசி பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க. உங்க ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனைகள் வரலாம். குடும்பம் இனிமையாக கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து போகணுங்க. பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்தியை கொடுக்கும். வேலை செய்யும் பெண்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் அலுவலகத்தில் சலுகைகளும் கிடைக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதம் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுவதன் மூலம் ஆனந்தமான வாழ்க்கையை அடையலாங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.